ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரவீனா பேசுகிறேன், அவந்திகா டிசைன் ஸ்டுடியோடைய எம்டி பேசுகிறேன். இந்த செக்மெண்ட்டில் நான் ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு காட்ட போகிறேன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்றது நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில், பில்டிங் இண்டஸ்ட்ரியில், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இருக்குது. க்ளோதிங் இண்டஸ்ட்ரிலையும் அதே மாதிரி இருக்குது. அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ எங்ககிட்ட நாங்கள் காஸ்டியூம் டிசைனிங் பிளஸ் கஸ்டமைஸ்டு டிசைன். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து மிச்சமாகும். அந்த மிச்சமாகற மெட்டீரியல்ஸை வச்சு எப்படி நம்ம அழகாக டிசைன் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட மேனிக்குவேனும் சரி, நானும் சரி, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ண செஞ்ச டிசைனை தான் நாங்கள் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் ஒரு ஸ்கர்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்சாக என்ன டாப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில், மல்டி கலர்ஸில் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி வேறு வேறு மெட்டீரியலில் நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வேணாலும் பேட்டர்ன் பண்ணலாம். ஆனால் நாங்கள் பேட்டர்ன் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து டைமண்ட் மாதிரி வச்சு ஜிக்ஸாகாக வந்து இதை நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியலில் இருக்கும். இது பாக்ஸ் பாக்ஸாக வரும்போது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும்போது இதுக்கு நம்ம அளவு கொடுக்கணும். இதுக்கு நம்ம வந்து ஃப்ளாரல் பேட்டர்னில் நம்ம ஷர்ட் போடக்கூடாது, பிளெயின் ஷர்ட்ஸ் தான் நம்ம வேர் பண்ணணும். இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்களா, பிளாக் ஷர்ட் வித் மல்டி கலர் ஸ்கர்ட். அதே மாதிரி நம்ம மேனிக்குவின் போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சிஷ் பிங்கில் ஒரு டாப் போட்டுட்டு அதுக்கு மேட்சான ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப இது ட்ரெண்ட், இது எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜுக்கு போகலாம், இல்லை சில பேருக்கு வந்து ஃப்ரைடே வந்து கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி சில ஆஃபீஸஸ் இருக்குது, அங்கே வேர் பண்ணிட்டு போகலாம். இப்போ நல்ல மீட்டிங்க்கே இதை நம்ம போட்டு போகலாம், இல்லை ஈவினிங் பார்ட்டிஸ்க்கு நம்ம போட்டு போகலாம். இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும். இதுக்கு ஹேர் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிற மாதிரி நல்லா லூஸ் ஹேர் விட்டுட்டு நல்லா கேர்ள்ஸ் மட்டும் கீழே கொடுத்துட்டோம்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து இயரிங்ஸோ எதுவுமே நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆர்டினரி ஸ்டட்டு போட்டுட்டு இது நல்ல ஒரு வாட்ச், நல்ல பிராண்டட் வாட்ச் நம்ம போட்டுட்டாலே இதுக்கு ரொம்ப அழகு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இதிலேயே ஃப்ராக்ஸ் பண்ணலாம், இதிலே வந்து சல்வார் டாப்ஸ் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல ட்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த செக்மெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.